நீங்க நினைக்கிறீங்க ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு. முதல்ல அதுக்கு இந்த ரெண்டு கட்சியும் ஒழிக்கணும். ஒழிச்சாதான் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். ஊழலில் ஊறி திளைத்த இந்த அரசியல் கட்சிகளை, இந்த சின்னங்களை, ஊழல் சின்னங்கள், ரெட்டலை உதயசூரியன் முதல்ல ஒழிங்க, முதல்ல ஒழிங்க. அப்புறம் இந்த பிஜேபிய, இந்த கையை அதெல்லாம் முடிங்க, விடுங்க. இந்திய கட்சி நமக்கு தேவை கிடையாது. மோடி படத்தை போட்டு பிஜேபி காரன ஓட்டு கேட்க மாட்டான். அவர் ஓட்டு போடாம தவிச்ச அங்க பாருங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா சின்னம் எழுதி வச்சிருக்காங்க. மோடியே காணா, அவர் முகத்துல தாடி வளர்றதுவரையும் நாடு வளரல. இந்தியாவே ஆளை கொடுத்து பிச்சைக்கார நாடு ஆக்கிருச்சு பிஜேபி. இனி இந்த ஒரு கிரவுண்டே அது விட்டு போப்பா சாமி, எங்களை இந்த நாட்டை அது விட்டு போங்கிறோம் நம்ம. என்ன அவங்க ஆண்ட மாநிலங்களில் வேலை வாய்ப்பில் தண்ணீர் விடைந்திருக்காங்களா? லஞ்சம் ஊழல் ஒழிஞ்சிருக்கா? கல்வியில மேம்பட்டிருக்காங்களா? மருத்துவத்துல மேம்பட்டிருக்காங்களா? என்ன நடந்திருக்கு? ஒரு இளவும் இல்ல. இந்தியாவை வளரும் நாடு பட்டியல இருந்தே தூக்கிட்டான். அப்போ நீங்க இந்த பிஜேபி பூச்சாண்டிய திமுக காட்டிட்டு இருக்கோம், அதிமுக அம்மா ஆச்சுங்குது, ஐயா தினகரன் அம்மா ஆச்சுங்கிறாரு. ஒரு தடவை ஐயா ஸ்டாலின் எங்க அப்பா ஆச்சு அப்படின்னு சொல்ல சொல்லுங்களேன், எங்க அப்பா ஆச்சிய தொடருவோம். அத சொல்ல துப்பு இல்ல. ஆனா மோடி வந்துருவார், மோடி வந்துருவார், மோடி வந்துருவார். எங்கிட்டு வர்றாரு, எங்கிட்டு வர்றாரு? 20 சீட்டை வச்சுட்டு எங்கிட்டு வர்றாரு? இவரு எங்கிட்டு வர்றாரு? அந்த பூச்சாண்டிய நிப்பாட்டுங்க. எனக்கு வாக்கு செலுத்தினால், என் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தினால் பிஜேபி வந்துடும் பயப்படுற கோளைகள் யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனால் நானும் என் பிள்ளைகளும் இந்த நிலத்து நிக்கிற வர பிஜேபி வரவே வராது என்று நம்புகிற வீரர்கள் எனக்கு. சும்மா பயந்துகிட்டே அது வராது வராது, கருத்தியெல்லாம் எங்களை மீறி இதுக்குள்ள நுழைய முடியாது. அந்த அச்சத்தை கைவிடுங்க. எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இங்க சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அதை தொடர்ந்தது யாரு? பிஜேபி. அதை இங்கே எதிர்த்துட்டு திமுக மத்தியில் அது சட்டவரை மசோதா வரும்போது ஆதரிச்சது திமுக. இந்த கட்சிகளில் என்ன நீங்க மாற்றத்தை கண்டுட்டீங்க? என்ன மாற்றத்தை கண்டுட்டீங்க? இப்ப வேளாண் சட்ட மசோதாவே ஆதரிக்குது அதிமுக. அது நல்ல சட்டம்ங்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நான் விவசாயிங்கிறாரு. அங்க 120 நாளைக்கு மேல டெல்லியில விவசாய போராட்டம் இருக்கான். அது விவசாயிக்கான பிரச்சனையே இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒட்டுமொத்தமா 130 கோடி மக்களின் பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டீங்க. அத்தியாவசிய பொருளை, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பருப்பு, பயறு வகைகள், எண்ணெய் உற்பத்தி செய்யற எண்ணெய் வித்துக்கள், இது அத்தியாவசிய பொருளா இல்லையா? சட்டம் சொல்லுது இது அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு. அட பைத்தியக்காரா, சட்டம் சொல்லிட்டா அது அத்தியாவசிய பொருள் எல்லாம் ஆயிருமா? இந்த அடிப்படை தெரியாம அது நல்ல சட்டம், நல்ல சட்டம், நல்ல சட்டம், நல்ல சட்டம் தானே. இதனால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அரசு பொறுப்பேற்காதுன்னு சொல்லுது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், குறிப்பாக எண்ணின நிலையின் தம்பி தங்கைகள், இது வரலாறு உங்களுக்கு கையளித்திருக்கிற அரிய வாய்ப்பு. விட்டாத, விட்டாத. மறுபடியும் ரெட்டலை உதயசூனியன்னா என்னை விட்டு நான் எங்கே போறேன்? எப்படியோ போய் தொலை. உங்களின் பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இங்கே இதுவரை இந்த நிலத்தில் நிலவி வந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறை மலர, கேடுகட்ட இந்த பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகம் மலர உங்கள் பிள்ளைகள் இங்கே அரும்பாடாற்றுகிறது. இது இவர்களால் சாத்தியப்படுமா என்று எண்ணற்ற பெருமக்கள் எங்கள் உடன் பிறந்தார்கள் எண்ணக்கூடும். எது ஒன்றுமே உலகத்திலே சாத்தியத்திலிருந்து பிறப்பது இல்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. இது தேவையா தேவையில்லையா? தேவையிலிருந்தான் பிறக்கிறது. அதனால தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்றார்கள். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்லுது. நீங்க சாத்தியப்படுமா என்று நினைத்தால் எதுவுமே சாத்தியமில்லை. வானத்தில் பறவையை பார்க்கிறான், இது போல மானுட சமூகம் பறக்க வேண்டும் என்று ஆல்பர்ட் ரைட், வில்பர் ரைட் சகோதரர்கள் நினைக்கிறாங்க, பறக்கிறான். வெறுங்காலம் நடக்கிறோம், கல்லு குத்துது, முள்ளு குத்துது, சுடுது, செருப்பு தேவைன்னு மடுது, படைக்கிறான். தூர தொலை தூரத்தில் இருக்கிறோட பேசணும்னு நினைக்கிறான், தொலைபேசியை கண்டுபிடிக்கிறான், செல்போன் வருது. அமெரிக்காவுக்கு அடுத்த நொடியில் பேச முடியுது. தேவைதான் கண்டுபிடிக்குது. இது தேவையா தேவையில்லையா? அதான் பெறுகிறது. அப்ப திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, அது இருக்குது. 5 ஆண்டுக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, ஏதாவது மாறுதல் வருதா? இங்கே மாற்றம் என்பது எப்படி நடக்குதுன்னா, திமுகவை வீழ்த்தி அதிமுக, அதிமுக வீழ்த்தி திமுக, ஆளை மாற்றி ஆட்சியை மாற்றி பயன் இல்லை. அமைப்பை மாற்றணும், அடிப்படை அமைப்பு, அரசியலை மாற்றணும். என்ன மாற்றம் வராது? அதை மாற்றாம இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 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 மண், ஒரு அச்சு, யார் உட்கார்ந்து அறுத்தாலும் அதே செங்கல் தான் வரும். ஒன்று அச்சை மாற்றணும், இல்லைன்னா மண்ணை மாற்றணும்.
நாங்க ரெண்டையுமே மாத்தணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் உங்க பிள்ளைகள் கட்டிய கட்டடத்திற்கு நாங்கள் வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, அந்த கட்டடத்தை இடித்து விட்டு புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறோம். ஆமா, நாடும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆள வேண்டும் என்கிற புரிதல் உனக்கு வரணும். ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. ஊழல் உனக்கு பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, கல்வி சரியா இருக்கணும், மருத்துவம் சரியா இருக்கணும், குடிநீர் கிடைக்கணும், தடையற்ற மின்சாரம் கிடைக்கணும், பயணிக்க பாதை இருக்கணும், பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும், சுவாசிக்க நல்ல காத்து இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். நாடு மக்களும் நிம்மதியா வாழணும். ஒரே வழிதான் இருக்கு, விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு நீ நிம்மதியா படுத்துற நாட்டை நாம வழி கிடையாது, வழி கிடையாது. படிச்சுட்டு பாக்குற வேலையை விட்டு இந்த ஐடிஐல வேலை பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளை தங்கச்சியை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன், அதை அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளை உணர்ந்து நிறுத்திருக்கேன், மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு தான் வெளியில் வந்திருக்கான். ஏன், நான் வாழ்வதை விட என் இனம் வாழணும், என் மக்கள் வாழணுங்கிற பெருந்தனவு தான், அதான் முக்கியம். சீமா கோபப்படுற, ஏ ரொம்ப கோபப்படுறான் சீமா, ரொம்ப கோபப்படுறான். இந்த கோபம் இல்லைன்னா நான் கோடம்பாக்கத்துலேருந்து சினிமா எடுத்து படைச்சிருப்பேன். கோபம் இருக்கிறனால வீதியில் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். என் கோபம் உங்கள் மேலே இருக்க பேரன்பு தான், என் குழம்பு தான் என் கோபம். அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலை வரலாறு உங்களுக்கு கையளித்திருக்க அரிய வாய்ப்பாக கருதி விவசாய சினத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்ந்துட்டீங்க அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் வாழ்ந்துட்டீங்க, ஒரு முறை உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்க. பூமியின் சொர்க்கமாக இது இருக்குதான், உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்கிறமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதற்காக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சினத்திலே வாக்கு செலுத்துங்கள். டி நகரிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சிவசங்கரிக்கு விவசாய சினத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளர் உறுதி செய்வோம், புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.